Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஜெயராமா, அவளை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுடா. வேண்டாம் ஐயா, வேண்டாம். இவளை தொட்டா கூட பாவம் ஒட்டிக்கும். ஏய், நீயா வெளியில போயிடு. இல்ல, நான் இரண்டாவது மகனோட சேர்ந்து உக்காந்துருவேன் உன்னை கொன்னுட்டு. அப்போ நீங்க யாரும் பத்திரிக்கை வாங்க மாட்டீங்க. எப்படி வாங்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படின்னு பாக்குறீங்களா? இப்ப பாருங்க. வாங்க வாங்க, பெரிய வீட்டுக்காரங்களுக்கு நீங்கதான் வந்து பேசணும். வாங்க. என்னப்பா கார்த்தி, நீ இங்க என்ன பண்ற? ஐயா, விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கல்யாணங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுக்கு எங்க அம்மா அவங்க வீட்டு சாதி சனத்துக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணும்னு ஆசைப்பட்டது. நானும் அதுக்காக சரின்னு எங்க அம்மாவை கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா அவங்க பழைய பகல்ல மனசுல வச்சுக்கிட்டு ஒத்த பத்திரிக்கையை கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. அம்மா, என்னதான் நீங்க ஊருக்கு பெரியவங்களா இருந்தாலும் எங்களுக்கு மூத்தவங்க நீங்க. உங்களுக்கு அறிவுரை சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் எதிரியா இருந்தா கூட முறைப்படி கூப்பிட்டா விசேஷத்துக்கு போறது தானே முறை. அதுதான் நம்ம ஊரோட பாரம்பரியம். இதை சொல்லி தந்ததே உங்க ஜமீன் வம்சம் தானம்மா. இதை நீங்களே மீறலாமாம்மா. தம்பி என்ன சொல்றாப்புல, பத்திரிக்கை வச்சுட்டு போறேன்னு சொல்றாப்புல. வச்சுட்டு போட்டுமாம்மா. விசேஷத்துக்கு போறதும் போகாதும் உங்க விருப்பம், என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, வேண்டாம். அதான் அம்மா முறை. அதானே முறை. சரியா சொன்னீங்க. என் வீட்டுல இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்டு போக சொல்லுங்க. விருப்பப்பட்டா யார் வேணாலும் வாங்கிக்கட்டும்.
என் வீட்டுக்கு இல்லாத பட்டவங்க யார் வந்தாலும் மொய்ப்பணம் கொடுப்பேன். எடுத்துட்டு போ. எல்லாமே நம்ம கை மீறி போயிட்டு இருக்குப்பா. அந்த கார்த்திக் பையன் வீடு தேடி வந்து பத்திரிகையை வச்சுட்டு போயிட்டான். அதுக்கு துணையா அந்த ஜோதியும் இருக்கா. அவதான்ப்பா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே. எனக்கு என்னமோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க. இந்த கல்யாணத்தை வச்சு ஏதோ கேம் ஆடுறாங்கப்பா. விட்டா அந்த கார்த்தி பையன் கிழவியோட மனசை மாத்தி ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னு சேர்த்துருவான்னு தோணுதுப்பா. நான் இருக்கிற வரைக்கும் அப்படிலாம் நடக்க விட மாட்டோமா? இல்லப்பா, இந்த கல்யாணம் நடந்தா கார்த்தியும் ஜோதியும் ஒன்னு சேர்ந்துருவாங்க. இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னு சேர்த்துருவாங்க. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை கார்த்தி நடத்திடுவானோன்னு தோணுது. என்னதான் ஜோதி இல்ல இல்லைன்னு சொன்னாலும் அவன் கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த கார்த்தி அந்த கிழவியோட மனசை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட மனசையும் மாத்தி ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்துருவானோன்னு பயமா இருக்குப்பா. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா அதை விட பெரிய. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.